சரி, நாளைக்கு இன்னைக்கு மலையேற்றம் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நேற்று நைட்டு படுத்திருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன், முத நாள் எப்படி இருந்தேன்னா அப்படியே ஆயிடுச்சு உடம்பு. ஒரு வழியும் தெரியல, ஒன்றுமே தெரியல. இது என்ன ஐயாவோட மகிமையா இயற்கையோட மகிமையா எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி போவோம்னு சொல்லி அப்படியே கிளம்பி போனேன். இன்றைக்கி ஐயா கூட ஐயா போன வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். மற்ற ரெண்டு நாள் போனதை விட இன்றைக்கி ஏதோ ரொம்ப ஈஸியாக எளிமையாக போன மாதிரி இருந்தது, எளிதாக போன மாதிரி இருந்தது. அதை இஷ்டத்தில் செஞ்சால் கஷ்டம் தெரியாமங்க அப்படின்னு, நான் இஷ்டத்திலாம் ஒன்றும் செய்யலை. எனக்கு எப்போதுமே திறந்த மனம் உண்டு. அதை எதையும் எனக்குன்னு ஒரு கருத்துக்களை வைத்துக்கொள்ளாமல் இது சரியா அது சரியா என்று ஆராயக்கூடிய ஒரு பக்குவம், ஆராயக்கூடிய ஒரு எண்ணம் உண்டு. அந்த வகையில் நான் ஆராய்ந்த வகையில் இங்கு சொல்லப்படக்கூடிய கருத்துக்களில் உடன்பாடு காண்பதற்கான விஷயங்கள் பலவும் இருக்கிறது என்பதாக எனக்கு தோன்றியது. ஐயா ஒரு இங்கு 10 கட்டளைகள் சொன்னார். அந்த 10 கட்டளைகள் சொல்லப்பட்டுள்ள பல விஷயங்களை நாம் ஏற்கனவே கடைபிடித்து கொண்டிருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கார், பூர விஷயங்களுக்காக சொல்லியிருக்கிற விஷயங்கள் இல்லை, அதையெல்லாம் கடைபிடிப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நாங்கள் வந்து இந்த சமுதாயம் நல்லபடியாக இருப்பதற்கு, இது நிறைய சமூக ஒழுங்குகள் இல்லாமல் இருப்பதற்கு, அதுக்கு வந்து அன்பும் அற உணர்வும் உள்ள சமுதாயம் உருவாக வேண்டும் என்று ஒரு போதனையை வழங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். அது அன்பு வழி அறப்பணி மன்றம் என்ற பெயரிலும், அன்பு வழி நல்வாழ்வு மையம் என்ற பெயரிலும் இருக்கிறது. ஆக அதில் நாங்கள் தன்னொழுக்கம், தற்சார்பு, தன்னாட்சி என்ற மூன்று விஷயங்களை வலியுறுத்துகின்றோம். தன்னொழுக்கம் என்றால் புற விஷயங்களை வைத்துக் கொள்ளுங்கள், தன்னொழுக்கம் என்றால் நாம் ஒழுக்கமாக இருப்பதற்கு வேண்டிய, அதாவது ஒழுக்கம் என்று சொன்னால் அன்பு இருக்க வேண்டும், அற உணர்வு இருக்க வேண்டும், வெறுப்பையும் கோபத்தையும் நாம் முடிந்த வரையிலும் குறைத்து கொள்ள வேண்டும். வெறுப்பையும் கோபத்தையும் குறைத்து கொண்டாலே நமது வாழ்க்கையுடைய பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். முழுசாக குறைச்சிக்கிட்டா பிரச்சனையே இருக்குது, அது வேறு விஷயம். அதனால் வந்து அது போன்று ஒரு மன ஒழுக்கத்தை, ஒரு தன்னொழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கமுடைய ஒரு அமைப்புகளை இருக்குது. அதை வந்து முன்னெடுத்து செல்லுங்கிற எண்ணம், பாடுபட வேண்டும் எண்ணமெல்லாம் உள்ளது. ஆக அந்த வகையில் எங்களுடைய அந்த பணிகளை வைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த அமைப்பு ஐயா ஏற்படுத்தியுள்ள அந்த கான்செப்ட் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. எளிமையாக அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக அதை பற்றிய ஆராய்ச்சிகள் பல மேற்கொண்டிருப்பதால் கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் எளிமையானது தான். இவள் எளிமையாக சொல்லியுள்ள ஐயாவுடைய கான்செப்ட் வந்து, கொள்கை வந்து ஒரு சிறப்பானதாகவே கருத வேண்டி இருக்கிறது. இப்போது மனோ தத்துவத்தில் பல ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி நிறைய இருக்குது. சிக்மன் ப்ராய்டு துவங்கி பல அறிஞருடைய கான்செப்ட் இருக்குது. அந்த பல கான்செப்டில் மனம் பற்றி தான் விஷயங்கள் வருது. மனம், எண்ணம், செயல், இதை பற்றிய விஷயங்கள் தான் எல்லாம் சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டாக வரக்கூடிய, அதாவது ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி அங்கே இன்று வரக்கூடிய அளவிற்கான ஒரு தத்துவம் என்று தான் நான் பார்க்கின்றேன். இந்த தத்துவம் நாளை ஒரு சைக்காலஜியில் இடம்பெறக்கூடிய தத்துவமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அந்த வகையில் ஐயா ஒரு சிறந்த தத்துவத்தை உருவாக்கியிருக்கின்றார். அதை ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கானவர்கள் அதை பின்பற்றக்கூடியதாக இந்த தத்துவம் இருக்கிறது. இந்த தத்துவத்தை முன்னெடுத்து செல்வதற்காக ஒரு அருமையான அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த இன்ஸ்டிடியூஷன் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த இன்ஸ்டிடியூஷனையும் ஐயாவுடைய தத்துவத்தையும் நான் மிகவும் மதிக்கின்றேன். அந்த வகையில் அவருடைய மதிப்பை, அவரிடம் என்னுடைய மதிப்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இன்று மனையேற்றத்தின் போது ஒரு அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனக்கு முதல் நாள் ஒரு ஆவலுடன் சென்று விட்டேன். ரெண்டாவது நாள் செல்வதற்கு இது ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு இறங்கி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனேன். சரி, கொஞ்சம் தூரம் போய் உட்காந்துருந்தேன். அங்கே நமது சகோதரி ஒருத்தர் வந்தாங்க. இங்கே தான் வந்துட்டு, என்ன உட்காந்துட்டீங்க அப்படின்னாங்க. இல்லை போயிடலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஏன் அப்படி நினைக்கிறீங்க, வாங்க மேலே உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் போயிட்டாங்க. ஏன்னா நம்மளால முடியும்னு சொல்லிட்டாங்களே, முடியுமா, சரி பார்ப்போம், கொஞ்சம் தான் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மடி ஏறினேன். அது அப்படியே ஐயா இப்போ அந்த மூன்றாவது பாயிண்ட் வரைக்கும் போயிட்டேன். ஒரு வழியாக அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் அந்த மூன்றாவது பாயிண்ட்டோடு சரி ஐயாவும் திரும்பிடுவோம், நாமளும் திரும்பிடலாம், அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐயா அப்படியே எழுந்திரிச்சு அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றவங்களாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அந்த இடத்துலையும் போகலாம் வேண்டாமா, சரி ஐயா சொல்லிட்டாரு வரைங்களா ட்ரை பண்ணுங்கன்ட்டாரு, நம்ம அதையும் மீறிட்டு உட்காந்துருக்கக்கூடாது, திரும்பி போகக்கூடாது, சரி முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலேயே நாலாவது பாயிண்ட்டுக்கும் போயாச்சு. அப்புறம் நேற்று எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்த பிறகு நல்ல செமையாக மூட்டெல்லாம் வலி, முட்டியெல்லாம் வலி,
என்னால் வரும்போது படிக்கட்டுகள் ஏறும்போது ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல, சோத்தையும் கம்பியும் பிடிச்சிக்கிட்டு தான் இறங்கியும் ஏறி வந்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சரி, நாளைக்கு இன்னி மலையேற்றம் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நேற்று நைட்டு படுத்திருந்தேன். போய் படுத்தேன், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன், முத நாள் எப்படி இருந்தேன்னா அப்படியே ஆயிடுச்சு உடம்பு. ஒரு வழியும் தெரியல, ஒன்றுமே தெரியல. இது என்ன ஐயாவோட மகிமையா இயற்கையோட மகிமையா எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி போவோன்னு சொல்லி அப்படியே கிளம்பி போனேன். இன்றைக்கி ஐயா கூட ஐயா போன வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். மற்ற ரெண்டு நாள் போனதை விட இன்றைக்கி ஏதோ ரொம்ப ஈஸியாக எளிமையாக போன மாதிரி இருந்தது, எளிதாக போன மாதிரி இருந்தது. அதை இஷ்டத்தில் செஞ்சால் கஷ்டம் தெரியாமங்க அப்படின்னு, நான் இஷ்டத்திலலாம் ஒன்றும் செய்யலை, இருந்தாலும் கஷ்டம் தெரியாமல் இருந்தது. இது என்னன்னு தெரியல. மற்றபடி இது ஒரு அனுபவம் எனக்கு அப்படியே நினைக்கிறேன். ஆக இந்த வகையில் வந்து இந்த முகாம் அனுபவம் எனக்கு இருந்திருக்கு. இந்த முகாமில் நான் வந்து ஐயாவுடைய நூல்கள் நிறையவற்றை வாங்கியிருக்கேன், நிறையவற்றில் ஒரு 10-15 இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எல்லாமே இப்போ முழுமையாக படிச்சிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. முழுமையாக படித்த பிறகு எனக்கு முழுமையாக உடன்பாடு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த முழுமையான உடன்பாடு வருகின்ற போது, இதில் செயல்பட வேண்டும் என்று தோன்றுகின்ற போது, நிச்சயமாக இந்த தத்துவத்தை மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு, இந்த அணுகுமுறையை மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு என்னால் என்ற பங்களிப்பை செய்வேன் என்று உறுதியான உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.